வணக்கம் நேர்களே, நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம டிஎஸ்ஏவை கற்றுக்க போகிறோம். டிஎஸ்ஏங்கிறது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். இதை நிறைய பேர் கேட்டதால் தான் இந்த வீடியோ போடுறேன். 15 நிமிஷத்தில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை கற்றுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ டிஎஸ்ஏவை முதல்ல கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுத்தீங்கன்னா இதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனை நான் உருவாக்குவேன். அதாவது இன்னும் டிஎஸ்ஏவுடைய கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கிற வீடியோவை நான் அடுத்து கொண்டு வருவேன். ஆனால் இதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும், அண்ட் மறக்காமல் கமெண்ட் மற்றும் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனல் இன்னும் வளரணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியை கொண்டவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸை பற்றி நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாமே வந்து நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். வேலைக்கு போகிற இடத்துல இன்டர்வியூஸில் இந்த மாதிரி கேட்குறாங்க. இது எதுக்கு கேட்குறாங்க? இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்னா என்ன? இது எதுக்கு பெரிய கம்பெனிஸ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுக்கு அப்படின்ற கேள்வி இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கு முதல்ல நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை புரிய வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன். நம்மக்கிட்ட செங்கல் அல்லது ஏதோ ஒரு கல் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஒரு செவரோ அல்லது ஏதாச்சும் ஒரு கட்டட பகுதியை உருவாக்க முடியும். மரக்கட்டைகள் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு தேவைப்படுற ஃபோட்டோ ஃப்ரேம் மற்றும் நாற்காலிகள் சம்மந்தப்பட்ட பொருட்களை உருவாக்க முடியும். இரும்பு கம்பிகள் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டோடைய கட்டுமான பணிக்கு சப்போர்ட் கொடுக்க பயன்படுத்த முடியும். இப்படி ஒவ்வொரு கட்டுமான பொருட்களுக்குமே ஒரு பலன் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். இதே மாதிரி தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம ஒரு தகவலை உருவாக்குறதுக்கும் அதை சரியான முறையில் வந்து அடுக்கிறதுக்கும் பயன்படுறது. உதாரணத்துக்கு அரேஸ், லிஸ்ட், ட்ரீஸ், இதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சரியான ஒரு ப்ரோக்ராமை உருவாக்க முடியும். அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சில வேலைகளை ஈஸியாக முடியறதுக்கும் பர்ஃபார்மன்ஸை கெடுக்காத வகையில் அது வேலை செய்யும். இப்போ அல்காரிதம்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. அல்காரிதம்ஸ் கிட்டத்தட்ட ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு வீட்டோடைய திட்டம். இந்த வீட்டு திட்டம் சரியாக இருந்துச்சுன்னா தான் ஜன்னல் எங்கே வருது, செவரு எங்கே வருதுன்னு எல்லாமே தெரியும். இந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி வந்து வீட்டு கட்டுமான பொருட்களெல்லாம் பயன்படுத்தி சுவர், வீட்டுக்கு தேவையான மரப்பொருட்கள், அப்புறம் வந்து ஸ்டீல் சப்போர்ட், இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டான வீடை உருவாக்குதோ அதே மாதிரி தான் இந்த அல்காரிதம்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்களை பயன்படுத்தி டேட்டாவை எளிமையாக கையாளுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம்களை உருவாக்க பயன்படுது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க, அந்த லிஸ்ட்லேருந்து ஒரு டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா இந்த அல்காரிதம்ஸ் சரியான முறையை கடைபிடித்து அந்த டேட்டாவை எடுக்க நினச்சா தான் சீக்கிரம் எடுத்துகிட்டு வரும். இல்லைன்னா அது ரொம்ப லேட்டாக எடுத்துகிட்டு வந்து ப்ரோக்ராமுடைய பர்ஃபார்மன்ஸையே கெடுத்து விட்டுரும். இது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அல்காரிதம்ஸையும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் இணைச்சி நம்ம ப்ரோக்ராம்களை எழுதுறோம். ஆக ப்ளூ பிரிண்ட்டும் வீட்டு கட்டுமான பொருட்களும் சேர்ந்து எப்படி ஒரு கச்சிதமாக ஒரு வீட்டு கட்டுற பணியை எப்படி முடிக்குதோ அதே மாதிரி தான் அல்காரிதம்ஸும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் இணைச்சி பலமான வேகமாக செயல்படக்கூடிய ப்ரோக்ராம்களை உருவாக்குது. இப்போ உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை எதுக்கு வந்து நம்ம கம்பெனிஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் சரியான எஃபிஷியண்ட்டான அதாவது வேகத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை உங்களால் எழுத முடியும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா உங்கள் ப்ரோக்ராம்ஸ் வீக்காக இருக்கலாம், பாதுகாப்பே இல்லாமல் இருக்கலாம், மெமரி எஃபிஷியன்ட் அதாவது மெமரியை சரியாக பயன்படுத்தாத ப்ரோக்ராமாக இருக்கலாம், நாளைக்கு பிரச்சனையை வர வைக்கக்கூடிய ப்ரோக்ராமாக இருக்கலாம்னு கருதுகிறாங்க. அதனால தான் உங்களுக்கு முதல்ல இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் எல்லாம் புரிஞ்சால் நீங்கள் சரியான ப்ரோக்ராமெல்லாம் அவங்களுடைய சாஃப்ட்வேர்களுக்கு எழுதுவீங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இன்டர்வியூஸில் இது வைக்கப்படுது. சரி, இதோடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஆனால் இதை எப்படி கற்றுக்கிறது? நானும் பல வெப்சைட்களில் பார்க்குறேன், பல கோர்சஸ்களில் பார்க்குறேன், பல யூடியூப் வீடியோக்கள்லாம் பார்க்குறேன், எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது, எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போகணும்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். இந்த டிஎஸ்ஏவை எப்படி கற்றுக்கிறது? முதல்ல நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தணும், அதாவது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கணும். உதாரணத்துக்கு பைத்தான், சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பைத்தான் தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை முதல்ல படிக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் உதாரணத்துக்கு அரே, லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக்,
க்யூ இதெல்லாம் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அல்காதம்ஸை பற்றி படிக்கணும். அல்காதம்ஸ்னால் லீனியர் சர்ச், பைனரி சர்ச், பபுள் சார்ட், அப்புறம் இன்னும் என்னென்ன விதமான அல்காதம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கணும். இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து படிப்படியாக கற்றுக்கிட்டால் தான் உங்களால் டிஎஸ்ஏவை முழுமையாக கற்றுக்க முடியும். உங்களுக்கு இன்னொரு ஒரு வாட்டி நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பைத்தானுங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி தான் டிஎஸ்ஏவை கற்றுக் கொடுக்குறோம். அப்போது பைத்தான் தான் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு சரியான லாங்குவேஜா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு கருவி. இந்த மாதிரி ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ், சி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கருவிகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எது தெரியுமோ, எது ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்களோ அந்த கருவியை எடுத்துக்கோங்க. எந்த ப்ரோக்ராமில் நீங்கள் எழுதுனீங்கனாலும் இதே டேட்டா ஸ்ட்ரக்சர் தான், இதே அல்காரிதம் தான், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தானை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா, இதுதான் ரொம்பவே டாப்பான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கருதப்படுது. ஏஐ, மெஷின் லேர்னிங் மற்றும் பல துறைகளில் பைத்தான் ரொம்ப பிரபலமான ஒரு லாங்குவேஜாக இருக்கிறதால தான் இதில் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறது ரொம்பவே நல்லதாக நான் நினச்சேன். ஒருவேளை உங்களுக்கு பைத்தான் தெரியலனா, என்னுடைய யூடியூப் சேனலில் 1 hour பைத்தான் கோர்ஸ் ஒன்று வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ பைத்தானை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது, ஈஸி தான். சரி வாங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை கற்றுக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அந்த பைத்தான் வெப்சைட் வந்து நிற்கும். அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி டவுன்லோட்ஸ் பேஜுக்கு போங்க. அதில் வந்து உங்களுக்கு செட்டப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நான் பயன்படுத்துறது விண்டோஸ். ஸோ விண்டோஸில் நான் வந்து இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போது உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பைத்தான் இருக்குதா இல்லையான்றத உறுதி செய்யறதுக்கு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பைத்தான் வேர்ஷன் அப்படின்னு சொல்லி இப்படி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பொருத்திருக்கிற பைத்தானுடைய வேர்ஷன் நம்பர் என்ன அப்படின்றத காட்டும். இது வேலை செஞ்சாலே உங்கள் கம்ப்யூட்டரில் பைத்தான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு எடிட்டரை பொருத்தணும். நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் பயன்படுத்துகிறேன். ஆக விஎஸ் கோடுன்னு டைப் பண்ணுங்கள். விஷுவல் ஸ்டுடியோ கோட் வெப்சைட் வரும். அதில் டவுன்லோட் பேஜில் போயிட்டு இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் வேலை செய்யறதுக்கான ஒரு ஃபோல்டரை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த ஃபோல்டரை நான் ஏற்கனவே வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டேன். இதில் சில ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கேன். இதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நான் GitHub ரிப்பாசிட்டரி லிங்கில் கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ இந்த ஃபோல்டரை நான் விஎஸ் கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் நம்மளோட இந்த ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது அரே. இந்த அரே ப்ரோக்ராம் வந்து பார்க்குறீங்க பைத்தானில். பார்த்தீங்கன்னா இதோடைய சின்டாக்ஸை முதல்ல நான் உங்களுக்கு விளக்குறேன். முதல்ல வந்து அரேவை உருவாக்குறது நம்ம இப்படி தான் உருவாக்கும். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அரே எலிமெண்ட்ஸ்னு சொல்லப்படுது. அப்புறம் இதிலேருந்து ஒரே ஒரு எலிமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ண நினைக்கிறோம். அப்புறம் அதில் இருக்கிற ஒரே ஒரு எலிமெண்ட்டோடைய வேல்யூவை மாற்றணும்னு நினைக்கிறோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமோடைய வேலை. சரி சரி, இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பேக்டிக்ஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த டெர்மினலை நீங்கள் வலது பக்கமாக வச்சுக்கிட்டால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இடது பக்கம் நம்ம இந்த ப்ரோக்ராமை முழுசாக பார்க்க முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த கான்டெக்ஸ்ட் மெனு வருது. அதில் பேனல் பொசிஷன் வந்து ரைட் அப்படின்னு கொடுத்தா இது வலது பக்கம் போயிடும். இப்போ நம்மளால் இந்த ப்ரோக்ராமை கிளியராக பார்க்க முடியுது. இப்போது நம்ம அடுத்து பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை பார்க்க வேண்டியது. அதுக்கு நீங்கள் பைத்தான் அப்படின்ற கமாண்டுக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராம் ஃபைலோடைய பெயரை கொடுக்கணும். ஆக இதை நான் வந்து கொடுக்குறேன் அரே எக்ஸாம்பிள் டாட் பிஒய் அப்படின்னு சொல்லி. ஆக எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு இங்கே ஒரு அவுட்புட் தெரியுது. ஆனால் இந்த அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கணும். இந்த 13 அவுட்புட் இந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வருது. ஏன்னா இது அரேவோடைய 2வது இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை காட்டுது, அதாவது 30. அடுத்த அவுட்புட் வந்து இந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து, ஏன்னா இங்கே நம்ம மொத்த அரேவையுமே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தொடக்கத்தில் இந்த 2வது இண்டெக்ஸில் இருந்த 30 வேல்யூ அதுக்கப்புறம் 35 மாறி இருக்குது இந்த அவுட்புட்டில். ஏன்னா இங்கே இடையில நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை வந்து மாற்றிட்டோம். ஆக 30லேருந்து 35 இங்கே மாற்றிட்டதால் அவுட்புட்டில் இங்கே 35 காட்டுது. ஆக இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட். இப்போது இதை இன்னும் நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அரேங்கிறது ஒரு வகையான டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் ஒரே மெமரியில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூக்களை நீங்கள் பதிவு பண்ண முடியும். ஆக இந்த தகவல் எல்லாத்தையுமே நம்ம வந்து அரே எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுடைய பொசிஷன், அதாவது அது அமர்ந்து இருக்கிற இடத்த நம்ம அரே இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட அரே எலிமெண்ட்டை நம்ம எடுக்கிறதுக்கோ அல்லது நீக்கிறதுக்கோ இந்த அரே இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பயன்படுத்தப்படுது. சரி, இப்போது ஒரு அரே எலிமெண்ட்டை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது அணுகிறது? ஒரு அரேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதோடைய அரே இண்டெக்ஸை நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். ஆக இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி அரே ஆஃப் டூ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோ அது அரேவில் இருக்கிற ரெண்டாவது இண்டெக்ஸ் கொண்ட வேல்யூவை எடுக்க முயற்சிக்குதுன்னு அர்த்தம். இங்கே அரேவுடைய இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 இதில் ரெண்டாவது இண்டெக்ஸில் தான் அந்த 13 வேல்யூ பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த ஒரு வேல்யூவை தான் வெளியிடும். அப்படி தான் நீங்கள் அந்த அவுட்புட்டை பார்த்தீங்க. ஒரு எலிமெண்ட்டோடைய வேல்யூவை எப்படி நம்ம மாற்றி அமைக்கிறது? இப்போ நம்ம ஒரு எலிமெண்ட்டோடைய வேல்யூவை மாற்ற போகிறோம். அதுக்காக அரேயில் 2 அப்படின்ற இண்டெக்ஸை கொடுத்து அதுக்கான ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறோம், 35. இந்த ஒரு அரேயில் ரெண்டாவது இண்டெக்ஸில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 தான். அப்போ அது நீக்கப்பட்டு நம்ம அசைன் செஞ்ச 35 வேல்யூ தான் நமக்கு அங்கே இருக்கும். அதனால தான் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த வேல்யூ 35 மாறி இருந்தது. இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு அவுட்புட்டும் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த 30 அவுட்புட் வந்ததுக்கும் இந்த 30 எப்படி 35 மாறுச்சுன்ற விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை பயன்படுத்த போகிற ஒரு அல்காரதம் எப்படி இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆக இந்த பகுதி அல்காரதமை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது லீனியர் சர்ச் அல்காரதம். இந்த அல்காரதம் வந்து ஒரு சிம்பிளான சர்ச் அல்காரதம் தான். ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை லிஸ்ட்லேருந்தோ அல்லது ஒரு அரேலேருந்தோ கண்டுபிடிக்க உதவும். இது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்றத ஒரு சின்ன உதாரணமாக சொல்லணுன்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சோஃபா இருக்குது, நீங்கள் டிவி ரிமோட்டை அந்த சோஃபாக்குள்ளே எங்கேயோ தொலைச்சிட்டீங்க. நீங்கள் அந்த சோஃபாக்குள்ளே இருந்து ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடிக்கிறீங்க. முதல் பொருள் ஒரு டெடி பேர் பார்க்குறீங்க. இது வந்து டிவி ரிமோட் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மறுபடியும் போய் தேட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஒரு பொருள் கிடைக்குது, அது கீ. ஆனால் இதுவும் வந்து ரிமோட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்கள் தேடலை ஆரம்பிக்கிறீங்க. கடைசியாக உங்களுக்கு ரிமோட் கிடைக்குது. ஆக நீங்கள் தேடினது இந்த பொருள் தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தேடுதலை முடிச்சிடுறீங்க. இதே மாதிரி தான் லீனியர் சர்ச். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அரேவோ அல்லது லிஸ்ட் எலிமெண்ட்ஸையோ ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து நீங்கள் கொடுத்த டார்கெட் வேல்யூ தானா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணும். நீங்கள் கொடுத்த அந்த வேல்யூவை அந்த அரேக்குள்ளேருந்து அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த தேடுதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் லீனியர் சர்ச். இப்போ நம்ம பார்க்குறது வந்து லீனியர் சர்ச் ப்ரோக்ராம் பைத்தானில் எழுதப்பட்டிருக்கு. இது என்ன பண்ணோன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வேல்யூவை ஒரு அரேக்குள்ளே இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க உதவும். அப்படி கண்டுபிடிச்சதுன்னா அது எந்த ஒரு அரே இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 30 வந்து ரெண்டாவது இண்டெக்ஸ், அதாவது 0, 1, 2 ரெண்டாவது இண்டெக்ஸில் தானே இருக்குது, அதை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஆக பைத்தான் லீனியர் சர்ச் டாட் பை அப்படின்னு சொல்லி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு இங்கே 2 வேல்யூ தான் வந்திருக்குது இல்லையா. ஆக நான் சொன்ன மாதிரி இது ரெண்டாவது இண்டெக்ஸில் இருக்குன்னு அது கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு. ஆனால் அது எப்படி கண்டுபிடிச்சதுன்றதை நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம லீனியர் சர்ச் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஒரு அரேவை கொடுக்குறோம், ஒரு நம்பரை கொடுக்குறோம். அப்போது இந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகுது. உள்ளே வரும்போது ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட். அந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன்லேருந்து நம்பர்களை எடுத்துக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம என்ன என்ன கொடுக்குறோமோ அத்தனை ரேஞ்ச் ஆஃப் நம்பர் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதுக்குள்ளே நம்ம கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் அரே. அப்போது அரேவுடைய லென்த் என்னன்றதை பார்க்கும். 1, 2, 3, 4, 5 அப்போது 5 அப்படின்ற நம்பர் இங்கே கிடச்ச உடனே இங்கே 0 to 4 வரைக்கும் உங்களுக்கு அது நம்பர்களை எடுத்துக்கும். 0 ஆரம்பித்தாலும் 5 தடவை இங்கே சுழற்சி நடக்க போகுது. அந்த 5 தடவும் இந்த ஒவ்வொரு அரே எலிமெண்ட்டையும் இங்கே இஃப் கண்டிஷனில் அது செக் பண்ணுது. அதாவது அரே ஆஃப் ஐங்கிறது அந்த சுழற்சியில் அந்த எலிமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்குது. இப்போ 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் 10. அப்போது அதுவும் நம்ம கொடுத்த இந்த டார்கெட், அதாவது இந்த 30 1 செக் பண்ணும். இல்லை அப்படின்னா அது அடுத்த சுழற்சிக்கு போகும், 1 அப்படின்னு பொசிஷன். அப்போது 20, 30 1 அப்படின்னு பார்க்கும். இப்படி ஒவ்வொரு அரே எலிமெண்ட்டையும் அது செக் பண்ணிக்கிட்டே வரும். நம்மளுடைய டார்கெட்டோட மேட்ச் ஆகலைன்னா எதுவுமே இங்கே ரிட்டர்ன் -1 வரும். ஆனால் ஒருவேளை மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது எந்த ஒரு அரே இண்டெக்ஸ் வேல்யூவில் கண்டுபிடிச்சோம் அந்த இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ரிட்டர்ன் பண்ணது தான் இங்கே இண்டெக்ஸுன்ற வேரியபிளில் வருது. அதை தான் நம்ம ப்ரிண்ட்டில் கொடுக்குறோம், இங்கே அவுட்புட்டில் வருது. புரியுதுங்களா? ஒருவேளை உங்களுக்கு இந்த சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் பத்தலைன்னா நான் உங்களுக்கு இதை இன்னும் ஆழமாக தெளிவாக சொல்கிறேன்.
இப்போ இதே ப்ரோக்ராமை நான் எக்ஸ்ரே வியூவில் காட்டுறேன், அதாவது இன்னும் தெளிவாக உள்ள என்னென்னலாம் நடக்குதுன்றதை பார்க்க போகிறீங்க. முதல்ல லீனியர் சர்ச்சோடைய குறிக்கோளே என்னென்னா, இங்கே சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்கும், நம்ம கொடுத்த எலிமெண்ட்டை அது கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஆக இங்கே இருக்கிற ஒவ்வொரு அரே எலிமெண்ட்டையும் அது ஒவ்வொரு சுழற்சியில் மேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், கரெக்டான அது எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறமா அதை ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போது இந்த ப்ரோக்ராம் எப்படி இயக்குதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆர்டர் லைனு இந்த லைன் தான். இந்த லைனில் நம்ம இண்டெக்ஸ் வேரியபிளில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம், ஆனால் லீனியர் சர்ச்சுன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் அதை வாங்குகிறோம். அப்போ லீனியர் சர்ச்சில் ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்குறோம், அதில் ஒன்று வந்து அரே, இன்னொன்று வந்து ஒரு நம்பர். இப்போது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இங்கேருந்து ஆரம்பிக்கும். அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எடுத்தோடனே இங்கே ஃபார் ஸ்டேட்மெண்ட் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஃபார் லூப் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் அது ரேஞ்சிலேருந்து நம்பர்ஸை எடுத்துக்குது. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நம்பர் நம்ம கொடுக்கணும். ஆனால் இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், லென் ஆஃப் அரே. அப்போனா லென்ன்ற ஃபங்க்ஷன் இந்த அரேவோடைய லென்த் என்னவோ அதை கண்டுபிடிச்சி கொடுக்க போகுது. அரேவோடைய லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அரேவோடைய லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. அப்போது இங்கே லென்னில் வந்து நம்மளுக்கு 5 நம்பர் கிடச்சிரும். அதை வச்சுக்கிட்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் 0 to 4 நம்பர்களை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆக ஃபார் லூப் இப்போ 0 ஆரம்பித்து 4 வரைக்கும் போகும். ஆக மொத்தம் 5 சுழற்சிகள், சரிங்களா? இப்போது முதல் சுழற்சியில் இங்கே 0 அப்படின்னு இருக்கும் ஐயில், ஓகேங்களா? இந்த இடத்துல அரே ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறோம். ஆக அரே ஆஃப் ஐன்னும் போது அரே ஆஃப் 0 அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த அரேயில் 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை அது எடுக்குது. 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, 10. அப்போ இந்த 10 வேல்யூவும் நம்ம டார்கெட்டாக கொடுத்த அந்த 30 வேல்யூ நம்ம இங்கே பாஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூவை இங்கே செக் பண்ணுது. ஆக 10-30 சரிசமமாக பார்த்தா இல்லை, அப்போ ஃபால்ஸ்ன்ற வேல்யூ கிடைக்கும். கண்டிப்பாக இந்த இஃப்குள்ளே அது போகாது. அப்போ என்ன ஆகும், அடுத்த சுழற்சிக்கு இந்த ஃபார் லூப் போகும். இப்போது ஐ வந்து 1 மாறும், அதாவது அடுத்த இட்ரேஷன். இதில் வந்து அரே ஆஃப் 5, அதாவது அரே ஆஃப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. ஆக 20-30 சமமாக இல்லை, மறுபடியும் சுழற்சி போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ 2 மாறும். அப்போ அரே ஆஃப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 30. 30-30 சமமாக அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம், ட்ரூ அப்படின்ற வேல்யூ அடையுது. இப்போ இந்த இஃப்குள்ளே எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த ஐ வந்து ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் பண்ண அந்த ஐ நேராக இந்த இண்டெக்ஸ் வேரியபிளுக்கு போய் பதிவு செய்யப்படும். ஏன்னா லீனியர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறது அந்த வேல்யூ தான். அதுதான் வந்து இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கப்படுது. அப்படி தான் உங்களுக்கு அவுட்புட் 2 அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த லீனியர் சர்ச் ஃபங்க்ஷன்லேருந்து உங்களுக்கு இந்த 2 இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி கிடைச்சிது அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டிஎஸ்ஐனா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன அறிமுகத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் அடுத்து இதை விட நிறைய கான்செப்ட்ஸை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அதை செய்ய முடியும். தயவு செய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் வேலை செய்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் வீடியோவில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் முடிஞ்சால் இந்த சேனலுக்கு டொனேட் பண்ணுங்கள். நன்றி.